வணக்கம். வேர் சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம அரபி மொழியை பார்க்க போகிறோம். தமிழிலிருந்து உருவான அரபி மொழி சில சொற்களை உங்களுக்கு விளக்கி காட்டுறேன், கவனிங்க. தமிழில் வந்து நம்ம பால் சொல்கிறோம். பால், இந்த பால் அப்படின்றத அரபி மொழியில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹலீப் அப்படின்னு சொல்கிறாங்க. HALIB ஹலீப்னு சொல்கிறாங்க. இந்த பால் நம்ம வந்து இதை மெல்லினமாக பயன்படுத்துகிறோம், அவங்க வந்து இது வல்லினமாக பா அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த வரி வடிவங்களில் இந்த இந்த இன எழுத்துக்களில் இது பார்த்திங்கன்னா இக்கு இக்கு இக், அதே போல் இது இஃப்பு இப்பு இப். இந்த இன எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்து எடுத்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. பி பயன்படுத்தலாம், அல்லது பி பயன்படுத்தலாம், எஃப் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். வெவ்வேறு மொழிகளுக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒரு எழுத்துங்களை எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம பா அப்படின்றதவங்க வந்து பா, பிஹெச்ஏ பா, ஐஎல் இல் பால், பால்ன்றது அவங்க பால் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஐஎல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இல், ஐ இல், ஐஎல் இல், ஐஎல்எல் இல், ஹெச்ஐஎல்எல் ஹில், இப்படியெல்லாம் இந்த எழுத்துக்களுக்கு இப்படியெல்லாம் எழுதலாம். ஏற்கனவே உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இந்த பால் அப்படின்னு எழுதிட்டு இதை வந்து மூணாக பிரிச்சுட்டு HALIB ஹலீப் அப்படின்னா பால். அடுத்த சொல் வந்து தங்கம். தங்கத்தை அதே போல் நம்ம மெல்லினமாக பயன்படுத்துகிறோம், தா மெல்லினமாக பயன்படுத்துகிறோம். அவங்க வந்து வல்லினமாக பயன்படுத்துகிறாங்க, தா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. DHA தா இங், GHA கா இம், தங்கம் அப்படின்னா அவங்க தங்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எழுதிட்டு இந்த மகர பகர திரிபு, அதாவது இங்கே பாருங்கள் அம்மாள் அம்பாள், அதில் மகரம் வந்து பகரமாக தெரியும். இந்த அடிப்படையில் இந்த எம் வந்து பியாக மாறியிருக்கு. மாற்றிட்டு இது பாருங்கள், இங்கேருந்து DHA தா, HAB தஹாபா அப்படின்னு அரபி மொழியில் தங்கத்துக்கு தஹாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நகரம், ந க ர இம். இது வந்து இந்த ஜி வந்து டியாக மாறும், அதாவது வல்லின சகர டகர திரிபுன்னு சொல்கிறது. சியாக இருந்தால் இந்த நிமிஷம் நிமிடம் அப்படி மாறுதில்ல, அதுபோல் சியாக இருந்தால் டியாக மாறும், ஜியாக இருந்தால் டியாக மாறும். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட காட்டுறேன். நம்ம தமிழில் போதும் அப்படின்னு சொல்கிறத ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா NF சொல்லுவாங்க. ஆனால் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ENOUGH இப்படி போட்டு எழுதியிருப்பாங்க. அந்த ஒளி வடிவத்துக்கும் வரி வடிவத்துக்கும் பொருத்த சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், POPO DHUEMIM போதும் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த டகர வல்லின டகர சகர திரிவின்னு பேர். இந்த டி வந்து ஜியாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் மகர நகர திரிவு, அதாவது பாருங்கள் அம்மை அப்படின்றத அன்னைன்னு சொல்லும்போது இந்த மகரம் வந்து நகரமாக மாறும். அதுபோல் இந்த எம் வந்து என்ன மாறி இருக்கு. இப்போ பாருங்கள் இது நாலு பிரிவை பிரிச்சிருக்கு, ENOUGH NF. இப்போ உங்களுக்கு ஏன் எதுக்காக NFன்னா இந்த இத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். அதுபோல் தான் இங்கே இந்த ஜி வந்து டியாக மாறி இருக்கு. மாற்றிட்டு இதை ஒரு நாலு பிரிவை பிரிச்சுட்டு MADINA மதினா அப்படின்னா நம்ம தமிழில் வந்து நகரம்னு சொல்கிறோம், அதை வந்து கலைச்சி உருமாற்றி மதினா அப்படின்னா அரபி மொழியில் நகரம் அப்படின்னு பொருள். அடுத்தது மருந்து, மா ரூ இந்து மருந்து, இது அப்படியே எழுதியிருக்கு மா ரூ இந்துன்னு இருக்கு. இதுவும் அதே போல் மகரம் வந்து வகரமாக மாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு அம்மை அவ்வைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மகரம் வந்து வகரமாக மாறியிருக்கும். அது அந்த அடிப்படையில் இந்த எம் வந்து டபிள்யூவாக மாறியிருக்கு. இந்த தூவில் வந்து இது அகரமாகவும் படிக்கலாம், அந்த அடிப்படையில் இந்த யூ வந்து ஏவாக மாறியிருக்கு. இதுக்கு உதாரணம் எழுதியிருக்கேன். இப்போ இதை ரெண்டு மட்டும் பிரித்து எடுத்துக்கின்னு DAWA தவா அப்படின்னா அரபி மொழியில் மருந்து. அடுத்ததான் மலை. இந்த மலைன்ற தமிழ் சொல்லிருந்து அவங்க எப்படி ஜபல் அப்படின்னு மாற்றிருக்காங்கன்னா இதே போல தான் இந்த மகர பகர தீபில் வல்லினமாக இருக்குது. இந்த எம் வந்து பியாக மாறி இருக்கு. இந்த எகரம் வந்து சகரம், இது வந்து வல்லினமாக இருக்குது. இந்த கைலாயம் கைலாசம் இதில் பார்த்தீங்கன்னா எகரம் வந்து சகரமாக மாறும், சி எஸ்ஸாக மாறும். அதுவே வந்து வல்லினத்தில் வந்து ஜே ஜியாக மாறும். அந்த அடிப்படையில் தான் இந்த வை வந்து ஜேவாக மாறியிருக்கு. இப்போ இதை ரெண்டும் சேர்த்து ஒன்றா எடுத்துன்னு ஜே ஏ
பிஏஎல் ஜபல் அப்படின்னா அரபி மொழியில் மலைக்கு ஜபல்னு பேர். இந்த ஜபல் அப்படின்ற சொல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஜபல்பூர் அப்படின்னா நம்ம மலைப்புறம் மலைப்புறம் அப்படின்னு சொல்கிறோமே, அதை தான் அவங்க ஜபல்பூர் அப்படின்னா மலைப்புறம் மலைப்புறம்னு பேர். இப்போது இந்த ஐந்து அரபி சொற்கள், அதாவது பால், தங்கம், நகரம், மருந்து, மலை, இந்த அஞ்சு சொல் வந்து எப்படி உருமாறி அரபி மொழிக்கு போயிருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.